புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். துறை சார்ந்த வல்லுநர்களை வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் சந்திச்சுட்டு இருக்கோம். எப்படி அவங்க வல்லுநராக மாறினாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் தெரிஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது பாரம்பரியமும் பல திறமைகளும் அடங்கிய ஒரு நாடு அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய இந்திய நாடு தான். அந்த வகையில் பார்க்கும்போது எல்லோரு வாயிலும் வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன, இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வணிகம் மிக்க ஒரு நாடு அப்படின்றதுலையும் நம்ம வந்து பெருமைக்குரிய ஒரு விஷயமாக தான் எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது திரைக்கடலோடையும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னவர்களும் இருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய நபர்களையும் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி திரைக்கடலோடி திரவியம் தேடணும் அப்படின்னா இந்த தொழில்நுட்பம் மிகுந்த இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய உதவி நமக்கு நிச்சயமாக வந்து தேவைப்படும். அப்படிப்பட்ட ஒரு துறை சார்ந்த நிபுணரை தான் இன்னைக்கு நம்ம வந்து சந்திக்க போறோம். என்சன் ஷிப்பிங்ஸ் இதனுடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர் திரு செந்தில் குமார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. இவருடைய துறை என்ன, இந்த துறையில யாருக்கெல்லாம் பலன் கிடைக்கும், இந்த துறையில வரணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்கு அப்படிங்கறத இவருடைய வாழ்க்கை பயணத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். ஷிப்பிங்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றது ஒரு புதுவிதமான ஒரு ஃபீல்டாக நிறைய நபர்களுக்கு இருக்கும். பட் அதில் நிறைய ஸ்கோப் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றிய ஒரு அவேர்னஸ் இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்பி உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்களுடைய லைஃப் ஜேர்னி அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் சார். எங்கேருந்து நீங்கள் புறப்பட்டு வந்தீங்க, சொந்த ஊர் எது? என் சொந்த ஊர் வந்து பாண்டிச்சேரி மேடம். சரிங்க சார். நான் அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். ஓகே. நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாங்க. போலீஸ் ஆஃபீஸர் மீன்ஸ் அவர் ஹெட் கான்ஸ்டபிள் ஆஃபீஸராக இருந்தாங்க. நாங்கள் நாலு பேர், பிரதர்ஸு, சிஸ்டர், ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. எல்லாம் கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். அவர் ஒரே சம்பாத்தியம் தான். சரி, முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம் நாங்கள் எல்லாமே. படிச்சுட்டு நல்லபடியாக ஒரு 12th வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. படித்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான். ஸ்போர்ட்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஃபுட்பால் பிளேயர் நான், நேஷன்ஸ்லாம் நல்லா விளையாண்டுருக்கேன். பட் அதில் ஒரு கனவுல இருந்தது எங்களுக்கு. சரி, அப்போ வந்து படிப்பை நம்ம வந்து பெரிய ஒரு விஷயமா நினைக்கல. அப்போ உங்களுடைய ப்ரொஃபஷனா நீங்க நினைச்சது என்ன? நினைச்சது என்ன, பெரிய ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு தான். ஓகே. அதுதான் என்னோட கனவு சின்ன வயசுல இருந்து. இந்த கனவுனா நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன், அத்லெட் பண்ணுவேன், ஃபுட்பாலும் பிளேயர், நேஷன்ஸ்லாம் பாண்டிச்சேரிக்காக நிறைய விளையாண்டு கொடுத்துருக்கேன். ஓகே. வெளியூர்ல போய் விளையாண்டு கொடுத்துருக்கேன். பட் அதில் கண்டினியூ பண்ண முடியல. கண்டினியூ பண்ண முடியலன்னா இப்போ எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு துறைன்னா நம்ம எல்லாருக்கும் நம்மளுக்கு ஒரு ஸ்பான்சர் வரணும், நம்மளுக்கு செலவு பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் செலவு பண்ணுறதுக்கு அவங்களால முடியல. நல்லபடியாக சாப்பாடு போட்டு படிக்க வைக்க முடியும். அதுவும் நல்லபடியாக பண்ணாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு பண்ணாங்க. மேற்கொண்டு நாங்களும் அதில் அது ஸ்காலர்ஷிப் வச்சு அதை வச்சு தான் நாங்கள் விளையாட போகிறது. எங்களுக்கு அந்த ஸ்கூலில் எல்லாமே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது கிட்ஸ்லேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வச்சு நாங்கள் மேக்ஸிமம் அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தோம். நாங்கள் அதுதான் கனவுன்னு நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் நாங்கள் ஸ்டக் ஆகிட்டோம். ஸோ பொருளாதாரம் அதுக்கு மேலே நம்மளால் போகணும்னா அது தேவைப்படுது. ஸோ அந்த டைமில் நம்மளால் போக முடியல. ஸோ பிரதரும் போலீஸில் போய் ஜாயின் பண்ணிட்டார், கான்ஸ்டபுளாக ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் நான் வந்து அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மோகன் சொல்லிட்டு அவர்கிட்ட என்னை எடுத்து வந்து விட்டுட்டாங்க. இதை மாதிரி வந்து பையனை கொஞ்சம் நல்லபடியாக இது பண்ணுன்னு சொல்லி அப்போ தான் முதல்ல சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு ஃபோன் கூட அட்டன் பண்ண தெரியாது. சரிங்க சார். இப்போது அப்பாவுடைய கனவு ஆசை தான் குழந்தைங்க மேலே என்னவா இருந்தது சார்? அப்பாவுக்கு வந்து நல்லபடியாக அவங்கள வளர்க்கணும், நல்லபடியாக வளர்ந்து நல்லபடியாக இருக்கணும். ரொம்ப அவங்க படிக்கும்போதே சொல்லுவாங்க, நல்லா இப்போ கஷ்டப்பட்டேன்னா பின்னாடி நல்லா இருக்கலாம், இப்போ நீ கஷ்டப்படலைன்னா பின்னாடி கஷ்டப்படணும்னு சொல்லுவாங்க. அது வார்த்தையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம இது எந்த ஒரு உதாரணமோ அப்படி தான் சொல்லுவாங்க. பட் அது ஒரு நல்ல விஷயம்தான். பட் நல்ல ஒழுக்கமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷிப்பிங் அப்படின்றதுக்குள்ள தான் நீ எடுத்து வச்சதே. எடுத்தே கால வச்சு. பட் அதை பற்றி ஒன்றுமே உங்களுக்கு ஒன்றுமே ஜீரோ நாலேஜ். அவன் எங்கள் குடும்பத்திலே எங்கள் எல்லாத்துலேயுமே வந்து வியாபாரம் இந்த மாதிரி வியாபாரமும் நான் தான் முதல்ல வந்திருக்கிறேன். அதே மாதிரி வந்து இந்த லைனு யாருக்குமே தெரியாது, மோஸ்ட்லி எனக்கே தெரியாது. அப்படி இப்படி ஒரு லைன் இருக்குன்றது நம்மளுக்கு உள்ளே வந்து காமர்ஸ் குரூப்பில் படிச்சிருக்கிறேன். ஏற்றுமதி இறக்குமதி காமர்ஸில் படிச்சிருக்கிறேனே தவிர எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறேன். ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். நினச்சிங்களா ஒரு கிரவுண்டில் ஓடி ஆடி விளையாட வேண்டிய நான் ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே கொண்டு வந்து நம்மளை வச்சு அதில் ஒரு நிறைய பிரச்சனை இருக்குது. நான் வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணோடனே எனக்கு அங்கேருந்து ஃபோன் வருது, இந்த வந்து ஒரு மேட்ச் இருக்குது, நீ உடனே ஆடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போய் விளையாண்டு போயிட்டேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் ஓனர் அவர் தான் வந்து பயங்கரமாக திட்டினார். இன்னும் விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லி அப்போ விட்டு அதோடு விட்டது தான் அந்த விளையாட்டு.
ஒரு அந்த விளையாட்டு பிள்ளை, அதாவது அந்த டைம்ல எங்களுக்கு என்ன தோணும்னா, ஸோ நல்லா விளையாடணும், எதுக்கு நான் விடணும் சொல்லி ஒரு நல்ல பிளேயர்ன்றது வந்து அவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க எல்லா ஸ்டேட்டுக்கு போய் விளையாடும் போது. அப்படின்னும் போது அதோட அதை ஓரம் கட்டி வச்சுட்டு சரி நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம வந்து அந்த ட்ராக்கை வந்து இப்போ மாற்றி இது நம்ம நினச்சிப்ப முடியும், நம்ம நினச்சே பார்க்கல சுத்தமாக. நான் இதெல்லாம் இந்த ஃபீல்டுக்கு வருவேன்னு சொல்லி ஒரு துளி கூட ஒரு ஜீரோ நாலேஜ் தான். நான் என்ன வேலை கொடுத்தாங்க சார், ஷிப்பிங் சொல்லி உள்ளே வந்தாச்சு, என்ன வேலை தான் பண்ணீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதில் ஒரு ஜஸ்ட்டு ஒரு சீனியர் இருப்பாங்க, அவங்களோட என்னை வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக போட்டு போய் வேலை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அப்படியே வேற ஏதாவது வேலை கற்றுக்கோன்றது சாதாரணமாக யாரும் சீனியர் சொல்லி தர மாட்டாங்க, நம்ம தான் கற்றுக்கணும். ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல எப்படி கத்துக்கிறது, எனக்கு உட்கார்ந்து சொல்லி தருவாங்களா நிறைய பேர் அப்படின்னு கேட்பாங்க, நம்மளோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா இருக்கும். ஒரு வேலையை செய்யணும் போது வேறு எந்த வேலையுமே நினைக்கக்கூடாது, ஐயோ அப்படி போயிருந்தால் நல்லாயிருக்குமோ, இப்படி வந்திருந்தால் நல்லாயிருக்குமோ, அவங்கள பார்த்து நீ இப்படி வந்தால் நல்லாயிருக்குமோ அப்படின்னு என்றைக்கு நம்ம நினைக்கிறோமோ அந்த ஃபீல்டில் நம்மளுக்கு லாய் கிடையாது. ஸோ நம்ம முழுமையாக நான் நம்பி இறங்கிடணும். சரி, நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்குன்னா நம்ம உழைப்பை நம்ம வந்து கண்டிப்பாக நம்பணும். அது இல்லாமல் நம்ம வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும். ரெண்டு விஷயம்தான் ரொம்ப முக்கியம். ஹானஸ்ட்டாக நம்ம அதை நம்பணும்னா கண்டிப்பாக கேட்கக்கூடாது. நான் வந்து ஒரு இடத்துல நான் கம்பெனி ஜாயின் பண்ணும்போது நான் ஒரு ஓனர் ஆவான்னு நானே நினச்சி பார்க்கவே இல்லை, அது துளி கூட இல்லை. சரி ஓகே, ஓரளவு நம்ம நல்லபடியாக ஒரு அந்த டைமில் எனக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 1000 ரூபீஸ் சேலரி, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டு ஏதாவது இந்த துறைமுகம் இது ஷிப்பிங்ஸ் லாஜிஸ்டிக்ஸுன்றது வந்து ஒரு சின்ன இதுவே இல்லை மேடம், அது ஒரு கடல். நீ யாராலும் இப்போ வந்து நீங்கள் யார் கேட்டாலும் நீங்கள் அந்த லாஜிஸ்டிக்ஸ் ஃபுல்லாக தெரியுமானா தெரியாது. அதில் ஒரு ஒரு பார்ட்டு ஒவ்வொருத்தவங்க வந்து எக்ஸலண்ட்டாக அவங்கவுங்களோட இது நாலேஜில் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ எதில் நீங்கள் ஸ்ட்ராங்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க சார், எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபீல்டு ஸ்டாஃபும் பிரித்து போடுவாங்க. கஸ்டம்ஸ்க்கு ஒரு ஸ்டாஃப் போடுவாங்க, ஃபீல்டில் ஒரு ஸ்டாஃப் போடுவாங்க, ஏர்போர்ட்டுக்கு தனியாக போடுவாங்க. அது ஒரு 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 பிரான்ச் இது மாதிரி இருக்கும். அந்த போலும்போது எங்களை வந்து கஸ்டம்ஸில் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அப்போ அந்த கஸ்டம்ஸ் நாலேஜ் எங்களுக்கு கிடையாது. இப்போ அந்த கஸ்டம்ஸில் போட்டாங்கன்னா ஒரு பொருள் இருக்குன்னா அது எவ்வளோ டியூட்டி ஏறுனு பார்க்க தெரியாது. அது புக் பெரிய பெரிய புக்கெலாம் இருக்கும். அதனால இதெல்லாம் நம்ம எப்படா படிக்க போகிறோம், இதெல்லாம் படிக்க முடியுமான்னு. ஏன்னா நம்ம படிக்கிறதுக்கே நம்மளுக்கும் கொஞ்சம் இது அப்போ தான் நினச்சி பார்த்தேன். சரி ஓகே, அப்பா சொன்னது ஒரு விதத்தில் படிச்சிருக்கலாமோ சரி, அனுபவ பாடத்தில் இப்போ நம்ம படிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதை நாங்கள் இப்போ படிச்சு அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பித்தோம். ஒரு ஒரு இடத்துல உள்ளே போகும்போது அது அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கே எல்லாம் தோணும். நம்மளை தானா எல்லாமே எல்லாமே நம்ம டெவலப் செல்ஃப் இதை டெவலப் பண்ணிக்கிட்டு. எத்தனை வருஷமாக இந்த துறையில் இருக்கீங்க சார் நீங்கள்? 96ல ஜாயின் பண்ண மேடம். 96னா ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் வந்துருச்சு. ஷிப்பிங் அண்ட் ஃபார்வர்டிங் அப்படினா என்னன்னு நீங்க கத்துக்கிட்டீங்க, என்னன்னு மக்களுக்கு சொல்லுங்க சார், இது என்ன துறை? இது வந்து அதான் ஏற்றுமதி இறக்குமதி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே இப்போ நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ண தெரியுது, அதை உருவாக்க தெரியுது, அதை எப்படி நம்ம வந்து வெளிநாட்டில் கொண்டு போய் சேர்க்கறது, அதேமாரி நம்மளுக்கு நம்மக்கிட்ட இல்லாததை எப்படி நம்ம இங்கே கொண்டு வர்றது, அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் நிறைய திறமை வச்சுருக்கிறாங்க. இப்போது இந்தியாவிலே நிறைய நிறைய மேனுஃபேக்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க, சின்ன சின்ன மேனுஃபேக்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இப்போ நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க, பட் அதெல்லாம் அவங்களுக்கு சேரலை. அதை வந்து நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணணும். அதை வந்து கைடு அதாவது சில பேர் புக் பண்ணிடுறாங்க, கார்கோ புக் பண்ணிடுறாங்க, அது நம்ம நாட்டுக்குள்ளே வரணும். வரும்போது சில தடைகள்லாம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் பாலிசிலாம் வச்சுருக்காங்க. அந்த பாலிசி அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களை மாதிரி ஒரு கஸ்டமர்ஸ் புரோக்கர்ஸ். அப்போ இங்கே ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்குமான நடுவில் இருக்கக்கூடிய பாலம் நீங்கள் தான், உங்கள் மூலமாக தான் ஒரு பொருளையோ ஒரு செயலையோ செய்யணும் அப்படின்னா தெரிஞ்சு அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கைடன்ஸ் கிடைக்கும். முறைப்படி அங்கேருந்து இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய வழிகாட்டுதல் அவசியமா. அதுதான் அந்த எங்களுக்கு கவர்மெண்ட்டே எங்களுக்கு ஒரு எங்களுக்கு எக்ஸாம் வச்சு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் பண்ணி அது எங்களுக்கு சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க. அப்ப பாஸ் பண்ணனும். அதை நான் வேலைக்கு போய் படிச்சு அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணி வந்தேன். பாஸ் பண்ணிருக்கேன். ஆமா, 12th போய் அதுக்கப்புறம் நான் எல்லாம் கரஸ்பாண்டன்ஸ்ல முடிச்சு அதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு. டிகிரி முடிச்சாதான்
எனக்கு வந்து நான் அந்த எக்ஸாமுக்கே எலிஜிபிள். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் படித்தோம். அதில் நிறைய பாலிசி கண்டிஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது கஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா. அது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதுக்கு ஓரல் வைப்பாங்க, கமிஷன்ஸ் தான் அட்டன் பண்ணுவாங்க. அவங்க இது பண்ணி போர்டுலேருந்து எங்களுக்கு லைசன்ஸ் வரும். ஓகே ஓகே. ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு, அதாவது கஸ்டம் ஆஃபீஸர் போய் ஒருத்தவங்கிட்ட கைட் பண்ண முடியாது, அவங்களுக்கு அவங்களுக்கு ஆயத்திட்ட வேலை இருக்கும். ஸோ அதுக்காக எங்களை நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் தான் அவங்கள வந்து கரெக்டாக ஜெனியூனாக இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் கைட் பண்ணணும். அதுதான் எங்களோட வேலை, அதுக்கு தான் அந்த லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஒருத்தர் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா கூட எங்களோட லைசன்ஸில் தான், எங்கள் லைசன்ஸ் தான் கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ அதற்கான முழு பொறுப்பு நீங்கள் எடுக்கிறாங்க, அதை பற்றி முழு விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சு தான் நீங்கள். அவங்க சப்போஸ் அவங்களுக்கு தெரியாமல் தப்பு பண்ணாலும் நாங்கள் அதை அவங்க கரெக்ட் பண்ணணும். இல்லை சார், நான் காசு போட்டு கொண்டு வரேனே சார், இல்லை இல்லை வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, ஏன்னா அது நாங்கள் கரெக்டாக கைட் பண்ணணும். இந்த துறையில் வாய்ப்புகள் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குங்க சார்? இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேடம். முன்னாடி வந்து தெரியல, தெரியாமல் இருக்கிறதுனால வாய்ப்பு இல்லை. இப்போ நாங்கள் தனியாக ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் நிறைய காலேஜஸ் இருக்குது. ஓகே ஓகே. மேனேஜ்மெண்ட் இதில் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் நிறைய காலேஜஸ் இருக்குது. இதில் நிறைய நீங்கள் படிக்க படிக்க தியரட்டிக்கலாக நம்ம ப்ராக்டிக்கல் நம்ம தேவை. இப்போ அதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் நிறையா வந்து இப்போ பார்த்திங்கன்னா கண்டெய்னர் ஷிப்பிங் லைன்ஸ்லாம் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் போனால் நல்லா சேலரி கொடுக்குறாங்க, நல்லா வாய்ப்பு, நல்லா வாய்ப்பு. நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுதான் என் ஃபீல்டு, இதை விட்டு நான் மாறவே போகிறது கிடையாது, இதுதான் வந்து என்னுடைய எதிர்காலம் அப்படின்றத எந்த ஒரு பாராட்டின் மூலமாகவோ இல்லை எந்த ஒரு சவாலின் மூலமாகவோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? சவால்னா அப்படி கிடையாது. இப்போ அதாவது என்ன ஸ்டார்ட் பண்ணது இதுதான், ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும், ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த உள்ள கஸ்டம்ஸில் என்ட்ரு ஆகிறேன், அப்போ தான் என்னை வந்து அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போடுறாங்க, சரி நீங்கள் இதை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போடும்போது தான் அது உள்ள நுணுக்கங்கள் என்ன ஏது, இப்படிலாம் பண்ணால் இப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா எல்லாம் பெரிய ஆள்லாம் பார்ப்போம் நாங்கள். அப்போ பார்க்கும்போது சரி ஓகே, இது நம்ம விடக்கூடாது, இன்னும் நல்லா ஷைன் பண்ணி நல்லா வரணும் அப்படின்னு தான் ஒரு ஆசை. அப்போ கூட எனக்கு வந்து இந்த கம்பெனி தொடங்கணும்னு ஆசைலாம் கிடையாது. சரி நல்லபடியாக போயிட்டே இருந்தது, போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடச்சி நானே படித்து அதுக்கு மேலே கொண்டு வந்து எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணதுக்கப்புறம், அப்புறம் என்னோடய பார்ட்னர் அவர் மிஸ்டர் வெங்கடேஷன், அவரும் நானும் ஒரே அப்பாயின்மெண்ட் அந்த ஆஃபீஸில். நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்க இந்த நிறுவனம் ஆரம்பத்தில் நீங்கள் சேர்ந்தீங்களே அந்த நிறுவனம் இல்லை, வேற நிறுவனம். அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு பேருமே. சரி, ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் தங்கிடணும். இந்த ட்ரிப்ளிகேனில் மேன்ஷனில் தான் தங்கியிருப்போம். அங்கே தங்கிட்டு தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு வந்து ப்ரொமோஷன், எனக்கு வந்து மேனேஜராக தூக்கி பாண்டிச்சேரியில் போட்டாங்க. ஓகே. அங்கே ஒரு ICDன்னு ஒன்று இருக்குது, இப்போ கண்டெய்னர் மூவ்மெண்ட் பண்ணி பாண்டிச்சேரியிலும் இருக்குது, காரைக்கால்லையும் இப்போ போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். இவர் இங்கே சென்னையெலாம் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு இந்த வாய்ப்புலாம் கிடச்சி நான் எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் ஒரு சொன்னார், இந்தமாரிப்பா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஷிப் இதனால் கெடும், அதாவது வந்து வியாபாரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஷிப் கெடும்னு சொன்னாங்க. எங்களுக்கும் நிறைய அட்வைசஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நீங்கள் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறதே நான் முடிவு. அப்புறம் ரெண்டு பேரும் பேசணும், அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்துக்கணும். நீ என்னன்னு எனக்கு மறைக்கக்கூடாது, நான் என்ன மறைக்க மாட்டேன். இது வரைக்கும் அப்படி தான், எதுவாக இருந்தாலும் நான் ஓவர் ஓப்பனாக சொல்லிவிடுவோம், அவர் எனக்கு ஓப்பனாக சொல்லிடுவார், இதுதான்ப்பா பண்ண போகிறேன், இதுதான் பண்ண போகிறோம்னு சொல்லி. இதில் வந்து ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. பார்ட்னர்ஷிப்பில் மெயினாக ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது, பொறாமல் இருக்கக்கூடாது. ஹானஸ்டாக இருந்துச்சுன்னா அது வந்து எத்தனை வருஷம் இருந்தாலும் நினைக்கும். ஸோ நண்பர் இருவரும் சேர்ந்து ஒரு கன்சர்ன் ஆரம்பிக்கணும் அப்படின்றத முடிவெடுக்கிறது பாராட்டிற்குரிய ஒரு விஷயம்தான். ஆனால் இது வரைக்கும் இன்னொரு நிறுவனத்தினுடைய பொறுப்பில் தான் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. ஏதேனும் பிரச்சனைகள்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அந்த நிறுவனம். பட் ஒரு புதிதாக ஒரு நிறுவனத்தை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு மிகப்பெரிய ரிஸ்க் அது. உங்களை நம்பி கஸ்டமர்ஸை உள்ளே நீங்கள் கொண்டு வரணும், அதை நேரத்துக்கு நீங்கள் செயல்படுத்தணும், இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னும் பொழுது எந்த ஒரு பலம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேடம், எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆக்சுவலாக அதை வந்து உழைப்புன்றாங்கல்ல, உழைப்பு தான் நம்பிக்கையை கொடுக்குது. அதனால் இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கிடையாது. இப்போ அவரும் வந்து இந்த ஃபேமிலியில் தான் வந்திருக்கிறார், கீழே இருந்தவரும் நானும் அந்த ஃபேமிலியில் தான். எங்களுக்குன்னு பேக்ரவுண்டு நம்ம சப்போர்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டும் யாரும் கிடையாது. இப்போ நான் தொழில் தொடங்குறேன், அப்பா கிட்ட போய் இப்போ எனக்கு 10 லட்சரூபா வேணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாத நிலமையில இருக்கேன். தெரியும், நிலமை தெரியும். அதேமாரி அவருக்கும் அப்படி தான். நாங்கள் சின்னதாக ஒரு லேண்டு இது பண்ணும்போது ஒரு லேண்டு வாங்கி போட்டிருந்தோம். அதேமாரி அவர் ஒரு ஹவுசிங் போர்டில் வீடு வாங்கி வச்சிருந்தாரு. அது ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வச்சு அதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம்.
ஒய்ஃப் கொஞ்சம் ஜுவல்லரி கொடுத்தாங்க, அதையும் எடுத்துன்னு போய் வச்சு சொல்லுவோம். ஒய்ஃபும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதேமாரி எடுத்து போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன ஒரு இதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் எங்கிட்ட என்ன, நாங்கள் எங்ககிட்ட வரணும், ஆக்சுவலாக வரணுன்ற போது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான், இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கெயின் பண்ணோம். ஸோ என்சன் அப்படின்ற அந்த நேம், அது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க சார்? என்சன்ன்றது வந்து வெங்கடேஷ் என்னோடய பார்ட்னர் பேர், என் பேர் செந்தில். அதனால் அந்த என்சன்ன்றது ஆக்சுவலாக வென்சன் நாங்கள் வெளியில வரும்போது எங்களுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, இங்க இருந்த கஸ்டமரை நீங்க எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அது யாரா இருந்தாலும் கரெக்ட் தான், அது வந்து நம்ம வந்து அந்த கம்பெனிக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. அதனால சரின்ட்டு அந்த அக்ரிமெண்ட்டோட வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் புது புது கஸ்டமரை நாங்கள் இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் கேன்வாஸ் பண்ணி நாங்களே மார்க்கெட்டிங் போயிட்டு, அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு ஒரு தான் சேர்ந்து நம்மளோட சர்வீஸை பேசி அவங்களோட ரெஃபரன்ஸ். ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் பண்ணும்போது இன்னொருத்தவங்க ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம நேராக போய் ஒரு கம்பெனியில் போய் எனக்கு நீங்கள் பிஸ்னஸ் கொடு அப்படின்னு கேட்டாலும் யாருமே தரமாட்டாங்க, நம்மளோட பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க. அஸ்ட பேக்ரவுண்ட் இருக்குது, இது ரெஃபரன்ஸ் மூலயமா. அதுமாதிரி எங்களுக்கு கஸ்டமர்ஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கூட ஹெல்ப் பண்ணாங்கண்ணா, இதுமாதிரி இருக்குது இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட அப்ரோச்சு நம்மளோட சர்வீஸு அதுதான் மெயின். ஏன்னா இது வந்து ஒரு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ரெவன்யூ எக்ஸ்பெக்ட், எந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணாலும் பணம் போயிடும். ஒரு ஒரு நாள் கட்டு இன்னொரு நாள் போட்டால் 10,000 போயிடுச்சு. அதேமாதிரி தப்பாக டியூட்டி கால்குலேட் பண்ணனா அதை திருப்பி நீங்கள் கவர்மெண்ட்டில் ரீஃபண்ட் வாங்கலாம், அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ். அதனால் ஒவ்வொன்றுமே நம்ம வந்து கரெக்டாக அவங்களுக்கு கைட் பண்ணணும். நம்ம கைடன்ஸ் கொடுக்கறது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து பெனிஃபிட் அடைவாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் ஆரம்பம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஏற்றுமதி பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. அவங்கள வந்து முழுக்க முழுக்க கைடன்ஸ் பண்ணுறதும் நீங்கள் தான். இந்த கிடங்குகள்லேருந்து கொண்டு வரக்கூடிய அந்த கான்டாக்ட், அப்புறம் இது அதுக்கான இன்சூரன்ஸ் எடுக்கிறது, பேங்க் மூலமாக பணத்தை வந்து இது பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய பையர்ஸ் வந்து உண்மையானவங்களா இல்லை ஃபேக் பையர்ஸ் லிஸ்டா, இது எல்லாமே உங்களுடைய பொறுப்பு தானா? இல்லை மேடம், இதுக்கு தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. இந்தியன் எக்ஸ்போர்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எல்லாமே கைட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் போய் இப்போ போய் ஒரு பையர் வந்து ஜென்யூன் பையரா, அதாவது நிறைய பேர் நான் எங்கள் இன்சூரன்ஸில் நிறைய நடந்திருக்கு, ஸ்கிராப்னு சொல்லி இம்போர்ட் பண்ணிவிடுவாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கல்லாக தான் இருக்கும். நீங்கள் போய் அங்கே யாருன்னு போய் இங்கே வாங்குவீங்க? போய் நீங்கள் அங்கே போய் கேட்கவும் முடியாது, நம்ம போய் அந்த ஊரில் யாருமே தெரியாது. நீங்கள் ஆன்லைனில் பார்த்து புக் பண்ணிவிடுவீங்க, அவன் ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவோம், எல்லாமே அமுச்சிட்டு நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு வந்துடும். கண்டெய்னரும் வந்துடும், கண்டெய்னர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக கல் மண்ணாக தான் இருக்கும். எங்களுக்கு நிறைய நடந்திருக்கு, இது மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்குறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நான் மேலே நீ கேஸும் பண்ண முடியாது, இங்கே நீங்கள் உங்களுக்கும் பிரச்சனை வந்துடும். இங்கே வந்தால் நம்ம கண்டிப்பாக கஸ்டம்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் என்ன பொருள் டிக்ளேர் பண்ணியா டியூட்டி கட்டி தான் ஆகணும். இப்போ நீ இந்த இது கொண்டு வந்தால் நீங்கள் டியூட்டி கட்டி தான் ஆகணும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்தது அப்புறம் சரி, அப்புறம் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம சொல்லணும், லெட்டரில் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி லெட்டர்லாம் கொடுத்து இல்லை நாங்கள் இதுமாரி இதை பண்ணிட்டோன்னு சொல்லி. பட் அவங்க பணம் போட்டது போட்டது, பட் இங்கே டியூட்டிக்கு வந்து இப்படியே நிற்கும், அப்படியே ஃபைனலாக என்ன வருதோ கஸ்டம்ஸில் ஆக்ஷன் எடுப்பாங்க, அந்த ஆக்ஷனுக்கு உங்கள் ரிப்ளை கொடுத்தாங்க. எம்டிஏ கண்டெய்னராகவே வரும் சில சமயத்தில், அங்கேருந்து இப்போ கொண்டு வந்துடுவாங்க. இப்போ லாஸ்ட்டு 1 month பேக் நடந்தது, அங்கேருந்து வந்து எல்லாமே புக்கிங் எல்லாமே காமிச்சிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் எம்டி, நீங்கள் யாரை போய் கேட்பீங்க? அதுக்கு தான் நம்ம ஜென்யூன்னஸ் வெரிஃபை பண்ணணும். அதேமாரி இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுங்களேன், எக்ஸ்போர்ட் பண்ணிடுவீங்க, ஆனால் அது பணம் உள்ளே வரணும், அது எப்படி தெரியும் உங்களுக்கு? அதுக்கு பேங்க் மூலிமா எல்சின்னு ஒன்று இருக்குது, லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஸோ நீங்கள் லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பொருள் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேருந்து பணம் அனுப்பணும், அது லெட்டர் ஆஃப் கிரெடிட். நிறைய கவர்மெண்ட் வந்து கரெக்டாக சேஃப்டி வச்சுருக்கிறாங்க, பட் நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அந்த கைட்லைன்ஸ் கரெக்டாக கிடச்சிதுன்னா அவங்க ஏமாறாமல் பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ அப்படி புதிதாக வரக்கூடிய பயப்பட தேவையில்ல, பட் ஆனால் நம்ம வந்து நிறைய அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வேறோட இருக்கணும். ஆமாம், ஏன்னா ஏமாத்துறது தான் நிறையா இருக்கிறாங்க, அதாவது ஏமாறுறவங்க இருக்கணும்னு ஏமாத்துறவங்க தான் டபுளாக யோசிக்கிறாங்க. நம்மளோட அதாவது
நம்மளோட புத்திசாலி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏமாத்துறவங்க தான். அவங்க தான் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி எப்படிலாம் ஏமாத்தலான்னு சொல்லி இப்போ கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம் கொண்டு வராங்க, அதையும் எப்படி நம்ம மிஸ்யூஸ் பண்ணலான்றது வந்து அவங்க அதுக்காக ஒரு தனி ஒரு இது இருக்கிறாங்க. இந்த ஹேக்கர்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. அது ஒன்றும் போனால் நம்ம தான் அவேராக இருந்துக்கணும். பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு மத்தியில் நம்மளுடைய என்சன் மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய இந்த நிறுவனம் என்ன மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கஸ்டமர்ஸ்க்குன்னா டிலே இல்லாமல் நம்ம கிளியரன்ஸ் கொடுக்கணும். முதல்ல என்ன இருக்கோ ஃபேக்ட் அவங்ககிட்ட சொல்லிடணும். அதேமாரி கரெக்டாக கைட் பண்ணணும். அதாவது ஹானஸ்ட்டாக நம்ம கரெக்டாக கைடன்ஸ் தான் மெயின். ஏன்னா நாளைக்கு வந்து நம்மளை குற்றம் சொல்லக்கூடாது. உங்களை நம்பி அவங்ககிட்ட கொடுத்தேன் ஒரு வேலையை, நீங்கள் எல்லாம் முடிச்சிட்டிங்க, கடைசியில் எனக்கு அதாவது கஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கிளியரன்ஸ் ஆகி போயிடும், அதோடு முடிஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வேலையே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆடிட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதை வெரிஃபை பண்ணி இதில் தப்பு இருக்குது ரைட்டு இருக்குதுன்னு சொல்லி தப்பு இருந்துச்சுன்னா உடனே நோட்டீஸ் அனுப்பிச்சு அந்த பணத்தை கட்ட சொல்லிவிடுவாங்க. நம்ம ஏமாற்றிட்டோமே பரவாயில்ல அப்படின்லாம் போக முடியாது. கஸ்டம்ஸ்லாம் ஏமாற்ற முடியாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அதோடு போகணும் அப்படின்னு சொல்லி, கிடையாது. அதெல்லாம் நம்ம கரெக்டாக கைட் பண்ணணும் அவங்ககிட்ட. அது அந்த நம்பிக்கையை நம்ம உத்தரவாதம் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க நம்ம ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நம்ம மேலே ஏதாவது ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு திருப்பி அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு நோட்டீஸ் வந்துச்சுன்னா அந்த டைமில் அவங்க வந்து நம்மளை கூப்பிட்டு கேட்பாங்க, இன்னும் அவங்கள நம்பி தானே கொடுத்தனே இந்தமாதிரி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி. நம்மளோட கடமை அதை சொல்லணும். அதை கேட்குறது கேட்காது நம்ம அந்த இடத்துல சொல்லி அவங்க கேட்கலன்ற போது அது அவங்களோட. இப்போ நம்ம சில பேர் நம்மகிட்ட சொல்லுவோம், நம்ம சார் இதெல்லாம் பண்ணக்கூடாது சார், இதில் பண்ணணும் டியூட்டி வரும், இல்லை இது இந்த இதுவரை நாங்கள் இதில் வந்து நாங்கள் தரவாக இருக்கிறோம், நாங்கள் அந்த டைமில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கைன்னா ரைட் ஓகே, நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவோம். எது வந்தாலும் ஓப்பனாக சொல்லிடணும். நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற வார்த்தை சொல்லக்கூடாது. சொல்லிட்டான்னா நம்ம வந்து எப்படி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கீங்களோ அதே மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்டேயும் வந்து ஓப்பனாக இருக்கும். ஓப்பனாக சொல்லிடணும். சொல்லிடணும், கூப்பிட்டு சொல்லிடணும், இது இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிவிடுவோம். முன்னாடியே அதாவது கஸ்டம்ஸில் நாம்ஸ் இருக்குது. ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்ககிட்ட வராங்கன்னா அவங்கள பற்றி எல்லா நாளையும் தெரிஞ்சுக்கணும். சில பேர் நம்மக்கிட்ட வந்துட்டு நம்மளுக்கே தெரியாமல் ஏதாவது பண்ணிவிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம தான் பதில் சொல்லுவோம். அதையும் நம்ம அதுவும் நம்ம பொறுப்பு தான். அப்படி ஏதாவது தப்பு பண்ணாலும் அதை நாங்கள் தான் போயிடணும், எங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட். அதனால அப்பாவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு காவலனாக இருந்து காவலராக இருந்து குடும்பத்துக்கு காவலராக இருந்தார். இப்போ நீங்களும் உங்களை நம்பி வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு காவலராக இருந்து தான் அவங்களுடைய வியாபார வணிகத்துக்கு ஒரு காவலாக இருந்து செயல்பட்டு இருக்கீங்க. என்னதான் அப்பா வந்து மக்கள் பணி செஞ்சாலும் மேலதிகாரிகளுக்கு கீழே இருந்து தான் வேலை செஞ்சுருக்காங்க, அந்த ஒரு கவலை இருந்திருக்கும். பட் இப்போ உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, உங்களுக்கு கீழே நீங்கள் சம்பளம் கொடுத்து வந்து நீங்கள் மற்ற குடும்பத்திற்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துறீங்கன்னு கேள்விப்பட்டோடனே இதை பார்த்த உடனே அவர் எப்படி ஃபீல் பண்ணாங்க, உங்கள் குடும்பம் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணாங்க அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக அவர் சந்தோஷப்படுறார். அதாவது எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல்ல தொழில் தொடங்கினது எங்கள் இதில் எல்லாத்துலேயுமே. அதில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் அவர் வந்து வீட்டில் உட்கார வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பாண்டிச்சேரி பிரான்ச் இருக்குது, அவருக்கு ஒரு இதை கொடுத்து சரி நீங்கள் வீட்டில் இருக்காதிங்க, வீட்டில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சோம்பேறி ஆகிடும்னு சொல்லிட்டு அவரை காலையில் போயிட்டு ஆஃபீஸ் திறந்துடுவாங்க. இப்போ பார்த்துட்டு மதியானம் வந்து சாப்பிடுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, திருப்பி போய் பார்த்துட்டு வருவாங்க. அவங்களெல்லாம் கூட ஸோ ஒரு அவங்க ஒரு இதானோன்னா அவங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். சரி நம்ம ரெஸ்ட் எடுத்தோம், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் சில பேர் உடஞ்சிடுறாங்க. ஸோ அதனால் அவருக்கு ஒரு இது கொடுத்தோன்னே அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறாரு. அவர் சொல்லுவார் நல்லா பண்ணிடா அதாவது நாங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் பார்ப்பார் அவர். அவங்களுக்கு தெரியும் என்னடா எப்படா இன்னும் கம்பெனி முன்னுக்கு வரும், நல்லா வருமா அப்படின்னு. அப்புறம் ஏன்னா பிள்ளைக்கு அது அப்பாவுக்கு இருக்கிற கவலை தானே அது. சரி பிள்ளை கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு எல்லாம் வரும் நல்லா வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது. அதாவது அப்பா அம்மா பிளெஸிங்ஸ் தான் வேணும், வேற எந்த பிளெஸிங்ஸும் நம்மளுக்கு வேணாம். அது இருந்தாலே நம்மளுக்கு வந்து நல்லபடியாக. அதே மாதிரி விட்டு கொடுத்தவங்க இன்னைக்கும் கெட்டு போகிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் விளையாட்டை நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு வாழ்க்கையில் உயர்ந்திருக்கீங்க. இப்போ விளையாடக்கூடிய நிறைய நபர்களை நீங்கள் பார்க்கலாம், ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஆசை இருக்கா, செஞ்சுருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்குது மேடம். நல்லா செஞ்சு நிறையா கிளப்ஸ்லாம் நிறைய இருக்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியே நம்ம செய்யணும்னு ஆசை இருக்குது. நம்ம அந்த பக்கம் இன்னும் போகாதனால அப்படியே இதில் அதாவது இந்த ஃபீல்டில் உள்ள என்கரேஜ்மெண்ட் ஆனால் நம்மளுக்கு என்ன டென்ஷன் ஜாஸ்தி. காலைல போனோன்னா நைட்டு 10-11 மணி ஆகிடும். அப்போ சில சமயத்தில் பிரச்சனைகள் நைட்லாம் வேலை நடக்கும். அந்த டைமில் நம்ம அதிலேயே நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் தான் அடுத்த லெவல் போயிட்டு அந்த மாதிரி இது நாங்க யோசிக்கணும். நிச்சயமா நீங்க அதை செய்யணும். அதை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். அதையும் நீங்க வந்து ஃபீல் பண்ணணும். ஆசை இருக்கு எனக்கு கண்டிப்பா.
அது செய்யறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சார். ஸோ உங்களுடைய இந்த ஷிப்பிங் கம்பெனி மிக சிறந்த அளவில் வரணும், பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு மத்தியில் தரமான ஒரு நிறுவனமாக உயர்ந்து நிற்கிறோன்ற வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். உங்களுடைய பார்ட்னருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லுவீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே எல்லாருக்குமே தெரிந்த பல துறைகளை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். இன்றைக்கு இந்த துறையை பற்றி தெரியாத பல நபர்களுக்கு தொழில் முனைவோராக வரணுன்ற ஆசையும் ஆர்வமும் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியும் ஒரு துறை இருக்கு, இந்த துறையிலையும் நீங்கள் வரலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை சார் ஏற்படுத்தியிருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புது முயற்சி எடுக்கணும் அப்படின்னா இந்த துறையை பற்றிய விவரங்களையும் நீங்கள் கொஞ்சம் அலசி ஆராயலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.